அம்மா, அது அது வந்து ஏதோ சொல்ல வந்துட்டு எதுக்கு தயங்குற? தயங்காம சொல்லு. உங்க அப்பாவை பாம்பு கடிச்சு வெளியே இறந்து கிடக்குறாரு. அரண்மனையில இருந்தது கங்கா இல்ல நந்தினி தான். அந்த உண்மையை என்கிட்ட உங்க அப்பா சொன்னதுனால அந்த நந்தினி பாம்பு அநியாயமா உங்க அப்பா கொண்டுட்டாம்மா கொண்டுட்டா. மாணிக்கம் உன் மேல உயிரியே வச்சிருந்தா. அவ இப்படி உயிரவுடனோட இருந்திருக்கு. பாவம், பேரம் பேத்திய கூட பார்க்காம போய் சேர்ந்துட்டானே. யார் என்ன சொன்னாலும் பொறுத்து போற மனுஷன் இவருக்கா இப்படி ஒரு சாவு வரணும்? மாமா, அருண் சொல்றது சரிதான். துக்கத்தை அடக்கி வைக்க கூடாதுமா, அழுதருமா? இல்ல, நான் அழமாட்டேன். அந்த நந்தினி அழ வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மொத்தமா அழுதுக்கிறேன். அது வரைக்கும் என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. கங்காவும் நந்தினிக்கு எதிராக திரும்பிட்டா. நந்தினிக்கு எதிர்ப்பு வலுத்துடுச்சு. இனி நந்தினியோட ஆட்டம் எடுபடாது. மாமா, நடந்தது நடந்து போச்சு, இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். பாம்பு குத்தி இறந்துருக்கிறதால லீகலாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸுக்கு தகவல் சொல்லிடலாமா இல்லை நாமளே பண்ண வேண்டியதை பண்ணிடலாமா? போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி மாமா. மாடிக்கோ, ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வாங்க இன்ஸ்பெக்டர். பாம்பு கடிச்சு இறந்த மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் வேற ஏதாவது தடையை கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். நான் தான் சார் பார்த்தேன். இப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில
நான் வாக்கிங் போறதுக்காக வந்தப்போ பார்த்தேன். நேத்து நைட் நல்லா இருந்தாரா? அது சார், இவர் ரெண்டு நாள் அரண்மனையிலே இல்ல. எங்க போறேன்னு யார்கிட்டும் சொல்லிட்டும் போகல. திடீர்னு இன்னைக்கு காலையில இங்க செத்து கிடக்குறாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். எப்படின்னு தெரியலப்பா. ஓ, உங்களுக்கும் தெரியலையா? எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியலப்பா. அநியாயமா செத்துறானே மனுஷன்பா. இப்படி ஆயிடுச்சு சார். பாம்பு தான் சார் கடிச்சிருக்கு. பாம்பு கடிச்ச பல் தடவை இருக்கு சார். இனி இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை சார். யார்மா நீ? உங்களுக்கும் இறந்து போனவருக்கும் என்ன சம்பந்தம்? அது அது வந்து சார். ஏன் மென்னு முழுங்குறீங்க? மாணிக்கத்துக்கும் இவளுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இவ எங்க வீட்டு வேலைக்காரி. அவரை பாம்பு தான் கடிச்சிருக்கு. முறைப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்கிறது
எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. உங்க அப்பா அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை ஒரு பொண்ணா மட்டும் நினைக்கல, ஒரு பையனாவும் நினைச்சுதான் வளர்த்தாரு. அவரோட உலகமே நீதான். அப்படிப்பட்ட உங்க அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு துடிச்சிட்டு இருந்த அவருக்கு நீ கொலி வச்சாதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். அதனால நீ கொல்லி வைக்கிறது தான் சரி. இந்த அப்படி அந்த நந்தினியை நான் தெய்வமா வழிபட்டதுக்கு எங்க அப்பா உயிரை எடுத்துட்டா. அவ எங்க அப்பாவை கொன்னதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் அந்த நந்தினி என்ன அவளை மதிக்கிறவளாதான் பார்த்திருக்கா, இனி அவளை எதிர்க்கிறவளா பார்க்க போறா. எங்க அப்பா மேல அவ வச்ச நெருப்ப அவளுக்கு திருப்பாம நான் விட மாட்டேன். அந்த நந்தினி எங்க மறைஞ்சிருந்தாலும் அவளை பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். அவளை பழிக்கு பழி வாங்காம நான் விட மாப்பிள. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம் வாங்க. மறந்துட்டு கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கிறது இல்ல. இனிமே அக்கறை எடுத்துக்க வரமா, டேப்லெட் எழுதி கொடுக்கறேன், இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கங்கா, பாய்ங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? அங்க கிச்சனுக்கு போறேம்மா. இத பாரு, கன்சீவா இருக்கிற டைம்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. கங்கா கன்சீவா இருக்காங்களா? ஆமா டாக்டர், எப்பவோ நடந்திருக்க வேண்டிய விஷயம். கடவுள் புண்ணியத்துல இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நடந்திருக்கு. கங்கா தான் உண்டாயிருக்கிறதையே மறந்துட்டு எப்பவும் போல நடந்துட்டு இருக்கா. வரானே, பொண்டாட்டி எதுவும் சொல்லாம அவ இஷ்டத்துக்கு விட்டு வச்சிருக்கான். டாக்டர் சொல்லுங்க, கங்காவை நல்லா செக் பண்ணி அவன் என்ன சாப்பிடணும் எப்படி நடத்துக்கணும்னு கொஞ்சம் அருண் கிட்ட சொல்லிட்டு போங்க, அவன் பாத்துக்குவான். அதனால என்ன, பாத்துட்டா போச்சு. கங்கா வந்து உட்காருங்க.
வாமா உட்காரு. இல்ல பரவாயில்ல டாக்டர். அட பயப்படாம உட்காருமா. வாமா. அம்மா வேண்டாமா. உட்காரு உட்காரு. என்ன டாக்டர்? மா ஹெல்த் எல்லாம் நார்மலா தான்மா இருக்கு. இவங்களை பாத்துக்கணுங்கிற ஆர்வத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காம இருங்க. இவங்களை சுதந்திரமா இஷ்டத்துக்கு விடுங்க. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. என்ன டாக்டர், நீங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்களே. நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவ அலட்சியமா இருந்துருவா. ஆமா, அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல உடம்ப எப்படி பாத்துக்கணும்னு கங்காவுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறேன். இத ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஐயா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. மாமா, நீங்களும் போங்கப்பா. வாங்க அண்ணே, நீ போயா. கங்கா, ஒரு நிமிஷம். நீங்க கர்ப்பமா இருக்கிறதா இங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கர்ப்பமா இல்ல, உங்க கரு கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்போதைக்கு நான் உங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டேன். நேரம் பார்த்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறது நல்லது. நீ கவலைப்படாம தைரியமா இருமா. வரங்கங்க. ஓகே. புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நான் இப்படியே இருக்கிறதுக்கா? என்னால இப்படியே இருக்க முடியல. எனக்கு சீக்கிரமா என்னோட உடம்பு கொடுக்கா. சீக்கிரமா ஏதாவது பண்ணுக்கா. ஹேய், என்னமாயா எனக்கு இல்லாம ஏன் இப்படி பேசுற?
என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன வேற யாரும் நினைச்சு பேசுற? அப்போ நீ அக்கா இல்லையா? நான் யாருன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கியா? நான் அருண் மாமாயா? மாயா, நீ பேசுறது பாக்குறது எதுவுமே சரியில்லை. எனக்கு பயமா இருக்கு மாயா. ஏன் இப்படி நடந்துக்கிற மாயா? மாயா, மாயா விடு. Ah! 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 Ah